வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழரும் பாண்டியரும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய வீடியோவில் வந்து சோழர்கள் பற்றி பார்த்தோம், இன்றைய வீடியோவில் பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம். இது 11th நியூ புக்கு, சோசியலில் வரக்கூடியது, சரிங்களா, சமூகரியில் வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா 11th பாடம், 11th யூனிட். பாண்டியர்களின் தொழில் வந்து முத்துக்குளித்தல். பாண்டியர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா முத்துக்குளித்தல். பாண்டியர்களுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா கொற்கை மற்றும் மதுரை. பாண்டியர்களுடைய தலைநகரம் கொற்கை மற்றும் மதுரை. எதுக்காக இங்கே கொற்கை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து மதுரை கொடுக்காம கொற்கை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொற்கையை ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் கொற்கை மற்றும் மதுரை ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா மதுரையை சூஸ் பண்ணுங்கள். பாண்டியர்களுடைய முதல் தலை நகரம் எது அப்படின்னு கேட்டோன்னா கொற்கையை சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ மதுரைன்றது வந்து பர்மனண்ட்டு தலைநகரம், சரிங்களா, நிரந்தர தலைநகரம் வந்து மதுரை. முதல் தலைநகர் வந்து கொற்கை, சரிங்களா. பாண்டியர்களுடைய துறைமுகம் வந்து நம்மளுக்கு தெரியும் கொற்கை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் மடிரை என குறிப்பிடுகின்ற ஊரின் பெயர் தான் வந்து மதுரை. கல்வெட்டுகளில் மடிரை என குறிப்பிட்டுள்ள ஊரின் பெயர் மதுரை. தமிழ் செவ்விலக்கியங்களில் மதுரையை கூடல் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ் செவ்விலக்கியங்களில் மதுரையை கூடல் என்று அழைக்கப்படுகின்றன. எதுக்காக அது வந்து அதாவது கூடல் அப்படின்ட்டு அழைக்கிறாங்கன்னா, வெளிநாட்டு வணிகர்கள் அனைவரும் வந்து அங்கே கூடுவாங்களா, அதனால் வந்து கூடல் அப்படின்ட்டு அழைக்கிறாங்கன்னா. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழெல்லாம் வந்து மதுரையில் தான் வந்து சங்கம் வளர்த்த, அதாவது சங்கத்தை வளர்த்து தமிழ் வந்து வளர்த்து விட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா. ஸோ அங்கே வந்து மதுரையில் வந்து நிறைய தமிழ் புலவர்கள் இதர மற்ற அனைத்து புலவர்களும் கூடந்தனால் அது வந்து கூடல் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து தமிழில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடல் என்ற சொல்லை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு வந்து எதுனா புளியமான் கோம்பை கல்வெட்டு. கூடல் என்ற சொல்லை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்றது எந்த கல்வெட்டு அப்படின்னா புளியமான் கோம்பை கல்வெட்டு. கூடல் பாண்டியரின் தலைநகரம் என குறிப்பிடுகின்ற சங்க இலக்கிய நூல் வந்து பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம். கூடல் பாண்டியரின் தலைநகரம் என குறிப்பிடுகின்ற சங்க இலக்கிய நூல் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம். சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என குறிப்பிட்டவர் யார் என்றால் இறையனார். சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என குறிப்பிட்டவர் யார் என்றால் இறையனார். உங்களுக்கு தெரியுமா, மணிமேகலையை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சார்ந்தவர் ஆவார். மணிமேகலையை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சார்ந்தவர் ஆவார். பாண்டியரின் ஆட்சி பகுதியானது பாண்டிய மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது. பாண்டியரின் ஆட்சி பகுதியானது பாண்டிய மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது. பாண்டியனுடைய எல்லை கொடுத்துருக்குறாங்க. வட எல்லை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு, வட எல்லை வெள்ளாறு. தென் எல்லை பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல். மேற்கு எல்லை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ மேற்கு அப்படி ஞாபகம் வச்சு, மேற்கு எல்லை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு எல்லை பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, சரிங்களா. இதுதான் வந்து பாண்டியனுடைய எல்லை பகுதி. முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்த பாண்டியன் யார் அப்படின்னா அரிகேசரி மாறவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்த பாண்டிய அரசன் யார் என்றால் அரிகேசரி மாறவர்மன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th, சமணர்களை கல்வேற்றிய பாண்டிய மன்னன் யார் என்றால் கூன் பாண்டியன் அல்லது அரிகேசரி, சரிங்களா. சமணர்களை கல்வெட்டிய பாண்டிய மன்னன் யார் என்றால் கூன் பாண்டியன் அல்லது அரிகேசரி. அதாவது இங்கே பாருங்கள், இந்த கல்வெட்டிய அப்படின்றதுனா என்ன அப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தில் சமண முனிவர்கள் எல்லாம் எடுத்து செருகி விடுறது, சரிங்களா. இங்கே பார்த்தா தெரியும், ஒருத்தர் இங்கே வந்து உக்கார வச்சுட்டு செருகி விட்டுருக்குறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை வந்து நெக்கி வச்சு அது மேலே எடுத்து செருகி விட்டுருக்குறாங்க. இதுதான் வந்து கழுவேற்றுறது அப்படின்னு. இந்த படம் பார்த்தா தெரியும், ஒரு புலவர்னு நினைக்கிறேன் இவர் வந்து இழுத்துட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே நட்டு வச்சிருக்கிற இந்த கூர்மையான ஆயுதத்து மேலே அவர் எடுத்து செருகி விடுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து கழுவேற்று அப்படின்றது, சரிங்களா. இங்கே பாருங்க, இங்க கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது எத்தினி சமண முனிவர்கள் வந்து கழுவேற்றப்பட்டாங்க அப்படின்ற எண்ணிக்கை வந்து இன்னும் கூட விவாதத்திற்குள்ளாகவே இருந்தாலும் கூட கழுவேற்றம் நடந்தது அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் எதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா இது மாதிரி குத்தி விட்டதுனால இந்த கழுகெல்லாம் வந்து தின்னுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த பேர் வச்சுருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. இது மாதிரி செருகி விட்டதுனால கழுகெல்லாம் வந்து தின்னுருக்கும், அதனால தான் கழுவேற்றி அப்படின்னு.
ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. உனக்கு தெரியுமா, சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். எப்படி வந்து முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார், யார் மாற்றிருந்த அப்பர் மாற்றினாரோ, அதே போல் சைவத்துறையான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை அல்லது கூன் பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கோட்டையை அளித்தவர் ஜதில பரந்தகன் நெடுஞ்சடியன் அல்லது முதலாம் வரகுணன். புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கோட்டையை அளித்தவர் ஜதில பரந்தக நெடுஞ்சடையன் அல்லது முதலாம் வரகுணன். இலங்கையின் மீது படையெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திய பாண்டிய மன்னன் யார் என்றால் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். இலங்கையின் மீது படையெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திய பாண்டிய மன்னன் யார் என்றால் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். பாண்டிய அரசனான ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் மூன்றாம் மகேந்திரவர்மனான பல்லவ அரசனிடம் தோற்றார். பாண்டிய அரசரான ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் முதலாம் நந்திவர்மனான பல்லவ மன்னனிடம் தோற்றார். பாண்டிய அரசின் போது காயல் பெருந்துறை துறைமுகமானது, அதாவது பாண்டிய அரசின் போது காயல் பெரும் துறைமுகமாக விளங்கியது என வெனிஸ் அல்லது இத்தாலியை சார்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார். பாண்டிய ஆட்சியின் போது வந்து காயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்துறைமுகம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா மார்க்கோ போலோ, அவருடைய குறிப்பில் இருக்கான் சரிங்களா. அவர் வந்து வெனிஸ் நகர அல்லது இத்தாலி நகர, வெனிஸ்னால இத்தாலினால ஒன்று தான், அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எந்த பாண்டிய அரசின் ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு உச்சத்தில் இருந்தது என்றால் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். எந்த பாண்டிய அரசின் ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு உச்சத்தில் இருந்தது என்றால் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். பாண்டியர்கள் நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்கள் சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசை பாராட்டிய வெளிநாட்டு பயணி யார் என்றால் வெனிசு அல்லது இத்தாலி பயணியான மார்க்கோ போலோ. அவர் தான் வந்து அவனுடைய நேர்மையான நிர்வாகத்துக்கும் வெளிநாட்டு வணிகர்களிடையே அவங்க நடத்தி அதாவது சிறந்த முறையில் நடந்ததற்காகவும் பாராட்டினது யார் அப்படின்னா வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ. மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மூத்த மகனான சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு தப்பிச் சென்று யாரிடம் அடைக்கலமானார்னா அலாவுதீன் கிழ்ஜிக்கிட்ட அடைக்கலமானார். இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளை, மூத்த புள்ள வந்து சுந்தர பாண்டியன், இளைய புள்ள பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன். அப்பா என்ன பண்ணுவார்னா இளைய பிள்ளையை வந்து அரியணை ஏற்றணும் அப்படின்னு பார்ப்பாரு. அது கேட்ட மூத்த பையன் என்ன பண்ணுவார்னா அப்பாவே கொண்டுட்டு அவர் வந்து அரியணையில் உட்காருவார். பட் வீரபாண்டியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுந்தர பாண்டியனுக்கு எதிராக போர் தொடுப்பார் சரிங்களா. அவ்வாறு போர் தொடுக்கப்படும் போது சுந்தரம் பாண்டியன் என்ன பண்ணுவார், தப்பி டெல்லிக்கு போவார். டெல்லியில் யார்கிட்ட அடைக்கலம் ஆவார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலம் ஆவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க அனுப்பிய தளபதியின் பெயர் பார்த்தீங்கன்னா மாலிக் காபூர். அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க அனுப்பிய தளபதியின் பெயர் மாலிக் காபூர். இந்த அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் யார் என்றால் அமீர் குஸ்ரு. அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு. இந்த அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா அதாவது தென்னிந்தியாவின் மீது எதுக்காக படையெடுத்தார் அப்படின்னா தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டத்துக்கு கிடையாது, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் வைரம் நகை இதெல்லாம் வந்து சூறையாடிட்டு போயிடும், ஐ மீன் களவாடிட்டு போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காகவே தன்னுடைய நண்பனான தளபதியான மாலிக் காபூரை வந்து தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க அனுப்பினார் சரிங்களா. அமீர் குஸ்ரு என்ன சொல்கிறாரு தன்னுடைய குறிப்பில் வந்து 500 மூட்டை வந்து வைரத்தையும் வைரங்களும் அணிகலன்களும் திருடிகின்னு போன மாதிரியும் 5000 குதிரைகளை திருடிகின்னு போன மாதிரி வந்து தன்னுடைய குறிப்பில் எழுதியிருந்தா புக்கில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை அரசனாக தன்னை அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் ஆசன் ஷா. டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை அரசராக தன்னை அறிவித்து கொண்டவர் யார் என்றால் ஜலாலுதீன் ஆசன் ஷா. இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாண்டியர்கள் தூய தமிழில் தன்னுடைய பட்டங்களை வந்து செம்பியன், வானவன், தென்னவன் போன்றவர் சுட்டி கொண்டனர் சரிங்களா. பாண்டியர்கள் தூய தமிழில் தன்னுடைய பட்டங்களை செம்பியன், வானவன், தென்னவன் போன்றவை சூட்டிக்கொண்டனர். திருமாளிகை
மணப்பாரணன் திருமாளிகை போன்றவை பாண்டிய அரண்மனைகள். சரிங்களா, பாண்டிய அரண்மனைகளை எப்படி அழைக்கிறாங்கன்னா திருமாளிகை, மணப்பாரணன் திருமாளிகை அப்படின்ட்டு அழைக்கிறாங்களாம். பாண்டிய மன்னனின் அறக்கட்டளைகளை வாய்மொழியாக இருந்ததை திருமந்தி ஓலை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதாவது பாண்டிய மன்னன் என்ன பண்ண ஒரு சில கட்டளைகள்லாம் அறக்கட்டளைகள்லாம் வச்சுருப்பாங்க, அது எதில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னா திருமந்தி கமா ஓலை இதில் எழுதியிருப்பாங்களாம். சரிங்களா, பாண்டிய காலத்தில் முதன்மை அமைச்சர் வந்து உத்தர மந்திரி எனப்பட்டனர். பாண்டிய காலத்தின் முதன்மை அமைச்சர் வந்து உத்தர மந்திரி எனப்பட்டார். பாண்டிய அரசில் தலைமைச் செயலகம் வந்து எழுத்து மண்டபம் எனப்பட்டது. பாண்டிய அரசின் தலைநகரம் எழுத்து மண்டபம் எனப்பட்டது. பாண்டிய மண்டலம் என்பது பல வள நாடுகளை கொண்டது. சரிங்களா, பாண்டிய மண்டலம் என்பது பல வள நாடுகளை கொண்டதான் வந்து பாண்டிய மண்டலம். பாண்டிய மண்டலத்தில் இருந்து தனிச்சிறப்பான அரசியல் பிரிவு எது அப்படின்னா குலக்கீழ். பாண்டிய மண்டலத்தில் இருந்த தனிச்சிறப்பான அரசியல் பிரிவு எது அப்படின்னா குலக்கீழ். மதுரை நகரம் மாடக்குலக்கீழ் மதுரை என்று கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளது. மதுரை நகரத்தை வந்து மதுரை, அதாவது மதுரை நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா மாடக்குலக்கீழ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்களாம். பாண்டிய காலத்தில் இரும்பு உலோகம் வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து தட்டார் காணி. சரிங்களா, இரும்பு உலோகம் வேலை செய்கிறவங்க வந்து தட்டர் காணி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாண்டிய காலத்தில் மர வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து தச்சர் மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கல்வி கற்கும் பிராமண குழுவிற்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து பட்டாபிரித்தி. அவங்கவுங்களுக்கு நிலம் வழங்குது வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, இரும்பு வேலை செய்கிறவங்க வந்து தட்டார் காணின்றாங்க, மர வேலை செய்கிறவங்க வந்து தச்சர் மானின்றாங்க, கல்வி கற்கும் தொழில் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து பட்ட விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை கூறும் கல்வெட்டு மானூர் திருநெல்வேலி கல்வெட்டு. சரிங்களா, பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா மானூர் திருநெல்வேலி. மானூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்கு முதன்முதலாக வர வைத்தது மலிகாபூர் படையெடுப்பு அல்ல. சரிங்களா, ஏன் அப்படின்னா இவங்க பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய துறைமுகமான கொர்க்கைக்கு இதுக்கு முன்னாடியே வந்து அரபு நாட்டோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துன்னு போயின்னு தான் இருந்திருக்கிறாங்க. பாண்டிய அரசில் குதிரைகள் போருக்காக அதிகம் தேவைப்பட்டதால் குதிரைகளுக்கு அதிக முதலீடு செய்தார்கள் என்று யார் குறிப்பிடுறதுன்னா மார்க்கோ போலோ மற்றும் வாசப், அவங்க ரெண்டு பேர் வந்து குறிப்பிடுறாங்களாம். சரிங்களா, குதிரைக்கு வந்து ரொம்ப வந்து முதலீடு செஞ்சாங்க பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா மார்க்கோ போலோ வாசப் ஆகியோர்கள் குறிப்பிடுகின்றனர். பாண்டியர் காலத்தில் முழுவீச்சல் இயங்கிய துறைமுக நகரம் வந்து காயல்பட்டினம். பாண்டிய காலத்தில் முழுவீச்சல் இயங்கிய துறைமுக நகரம் எது அப்படின்னா காயல்பட்டினம். பாண்டியர் காலத்தில் நில உடைமையாளர்களை பூமி புத்திரர் என அழைக்கப்பட்டனர். பாண்டியர் காலத்தில் நில உடைமையாளர்களை பூமி புத்திரர்கள் என அழைக்கப்பட்டனர். பாண்டிய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல் பாருங்க, திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை முதலியன ஆகும். சரிங்களா, ஸோ பாண்டிய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல் எது அப்படின்னா திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை. பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெய்வாசல் என்னும் கிராமத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்டன் மதுகு. சரிங்களா, அதாவது புதுக்கோட்டை பகுதியில் நெய்வாசல் அப்படின்ற கிராமத்தில் அமைக்கப்பட்ட மதுகு பேர் என்ன பேர் அப்படின்னா பிஸ்டன் மதுகு. சரிங்களா, அல்லது பிஸ்டன் மதுகு யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோன்னா பாண்டியன் காலத்தில் தான். அது எங்கே இருக்கு நெய்வாசல் என்னும் கிராமத்தில் இருக்குது. பாண்டியர் காலத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்திய கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாண்டியர் காலத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்திய கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. சரிங்களா, சரியானபடியே தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஸ் கடல்வழி படையெடுப்பு ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன. முதலாம் ராஜேந்திரன். சரிங்களா, முதலாம் ராஜேந்திரனுடைய கடல்வழி படையெடுப்பு ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன. டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்பட்டதுன்னா காவிரி படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதியை சோழ மண்டலம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. முதலாம் ராஜராஜனும்
முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னா 2 வருஷம், ரெண்டு பேர் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது இணைந்து 2 ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஒரு களத்துக்கு சமம் அப்படின்னா 28 கிலோகிராம் தான் வந்து ஒரு களத்திற்கு சமம். இது வந்து சோழர்களில் வரும். சரிங்களா. 28 கிலோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு களத்துக்கு சமம். கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியாவில் உள்ளது. சரிங்களா. கெடா என்ற ஊர், அதாவது கடாரம் அப்படின்ற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மாநகரம். சரிங்களா. மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. பொறுத்துக படை முகாம் பார்த்தீங்கன்னா படை வீடு. சரிங்களா. படை முகாம் பார்த்தீங்கன்னா படை வீடு. புறக்காவல் படை வந்துன்னா நிலைப்படை. புறக்காவல் படை பார்த்தீங்கன்னா நிலப்படை. தலைவர் பார்த்தீங்கன்னா படை முதலி தான் வந்து தலைவர் என்று அழைப்பாங்க. படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா தண்டநாயகன் அழைப்பாங்க. சரிங்களா. படை தளபதி வந்து தண்டமானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. படை தளபதி வந்து தண்டநாயகம். ஸோ இந்த பொருத்துகள் வந்து ஆப்ஷன் ஆ வந்து சரியானது. எப்படின்னா படை முகாம் அப்படின்றது படை வீடு. ஸோ ஒன்றுக்கு டைரெக்டாக ஒன்றே பொருந்துடும். சரிங்களா. ஸோ புறக்காவல் படை வந்து ஆப்ஷன் 3க்கு தான் வந்து நிலைப்படை அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ ஆகையினால ஆப்ஷன் ஆ அதான் வந்து இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேசில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் காரணமாக டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும். பாருங்க கேட்டிருக்கிறாங்க கொற்கை. சரிங்களா. டேஸ் பாண்டியர்களுடைய முதல் தலைநகர்னா கொற்கை தான். சரிங்களா. மதுரை வந்து பிறகு வந்தது தான். பொது ஆண்டு 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்து செய்திகளை தருகிறது. கிராமம். சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் எடுத்திருக்கிற குவஸ்டின்ல வந்திருக்கு. சரிங்களா. ஸோ ஆகையினால இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பொது ஆண்டு 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்து குறிப்பிடுகிறதுனா கிராமம். வறட்சியான பகுதியில் ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள்னா ஏரிகளை கட்டினர். சரிங்களா. வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள் வந்து ஏரியை கட்டினார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் நாம் கொடுத்துருக்குறது ஒரு 45 கொஸ்டின். சரிங்களா. மொத்தம் ஒரு 55-56 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா. இதை வந்து படிச்சுக்குங்க, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியரும் இந்த டாபிக் அந்த யூனிட் 11வது யூனிட் வந்து முடிவடைகிறது. சரிங்களா. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி தகவல் இருக்கே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.